பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபஸ்ட்டு வந்து கோகுல் இவ்வளோ பேசுன்றது, கோகுல் வந்து பேசியிருக்கேன் அந்த படத்தில். ஸோ அதுலேருந்து எனக்கு தெரியுது என்னென்னா, எவ்வளோ இந்த படம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃப்ரீடமாக எனக்கு சப்போர்ட்டுக்கு அவன் தான் இருப்பான், அவன் பேசிட்டான் எனக்கு தைரியம் வந்துடுச்சு சார். அப்புறம் வந்து யுவராஜ் பற்றி சொல்லணும், தப்பாக சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அன்பானவர். அவர் அன்பு எப்படின்னா, அவரோட பதிலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது எனக்கு ரொம்ப அப்ச்ராக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்து சொல்லாமா, நேற்று பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நைட்டு கொஞ்சம் டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிடணும். அப்போ ஒருத்தர் வந்து வழி கேட்டாப்புல, போரூருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற. இவர் வேறு யோசிச்சுட்டு இருந்தாப்புல, ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தார், எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னாரு. அவர் ஸ்டன் ஆகிட்டார், வண்டியை நிப்பாட்டு வந்தார். ஸோ அந்த பதில் வந்து நம்மளுக்கு கோபம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆனால் உண்மையிலே எப்படி வேணாலும் போகலாமே நம்மளை. அப்புறம் வழின்னா சொன்னார். ஆனால் அவரோட பதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் தான் தெரியும், நான் பார்த்ததில் ரொம்ப அன்பான மனுஷன் அவர், ரொம்ப ஹாப்பியாக அவர் கூட ஒர்க் பண்ணது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும், கார்த்திக் நேத்த மாதிரி தான் எனக்கும் மேரேஜ் ஆகி இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் டீச்சர்னு சொல்லலாம் இந்த படத்தை, ஒரு மிரர் மாதிரி. என்னென்னா, குட் டீச்சர் நான் சொல்ல வர்றது வந்து ரொம்ப நமக்கு அட்வைஸாக ப்ரீச்சியாக அந்த மாதிரி ஒரு டீச்சர் இல்லை. ஸோ அதை நம்ம லைஃப்பில் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். இது வந்து நம்மளே தெரியாமல் நம்ம கூட அன்பாக ஒரு விளையாட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து ஒரு உள்ள ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் கடந்து போகாமல் இருந்திருக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு ரிலேட் பண்ணும். எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருந்திருக்கு, இது எனக்கு இன்னுமே உங்கள் எல்லாத்துக்குமே இது பயன்படும். தேங்க்ஸ் டு பிரபாகர் சார், எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் பிரபு சார், எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார், ஸ்ரதா மேம், அபர்ணிதி, சானியா, அப்புறம் வித்தார்த் சார், ஸ்ரீ, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும். கார்த்திக் நேதா பற்றி சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பேசினது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பீச் கேட்ட ஒரு இது இருந்துச்சு. அவர் ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பாப்புல, யாரிடம் காயமில்லை, யாரிடம் சோகமில்லை, இன்பமே போதும் என்றால் அது ஒரு வாழ்க்கை இல்லை. அதுதான் இந்த படம், உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கும். அதே சமயம் இது வந்து ப்ரீச்சி கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இந்த படத்தை போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போவேன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச்.